பன்னாட்டு இந்நாட்டு சூழல் சவாலாக இருக்கக்கூடிய இடத்துல சும்மா நம்மளை இந்தியா ஒரு நட்சத்திர நாடு என்றெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு பெருமிதப்படுத்துவது எந்த வகையிலையும் உதவாது. அது கூட அரிசிக்கே ஜிஎஸ்டி போடுற அரசாங்கத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ஒரு உணவுக்கு கூட ஜிஎஸ்டி போடக்கூடிய ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு அணுகுமுறை என்பது எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வி இருக்குது. மக்களுக்கு அத்தியாவசியமான மானியங்கள் வெட்டப்படுகின்றன. உர மானியம், உணவு மானியம், எரிபொருள் மானியம், இவையெல்லாம் இன்றைக்கு வெட்டப்படுகின்றன. சென்ற ஆண்டு இந்த ஆண்டு வெட்டப்பட்டிருக்கின்றன. மாநில அரசுகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை ஒன்றிய அரசு இன்றைக்கு வந்து முடக்கி வைத்து மாநில அரசுகளுடைய செயல்பாடுகளில் கூடுதலாக தலையிடுகிறது என்பதையும் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியுது. சூதாட்டக்காரர்களுக்கு நம்ம எந்த ஒரு நெறிமுறையும் வற்புறுத்தாமல் இங்கே வாங்க, வந்து இங்கே பங்கு சந்தையில் சரக்கு சந்தைகளில் நீங்கள் பாட்டு ஊக வணிகம் பண்ணுங்கள், சூதாட்டம் செய்யுங்க, போயிடுங்க, திரும்பி வாங்க, வந்துக்கிட்டே இருங்க, எங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்நிய செலவணி தேவைப்படுது என்ற பாணியில் நம்முடைய கொள்கைகள் அமைஞ்சிருக்கு. நிதியமைச்சர் பேசும்பொழுது 100வது ஆண்டு நடக்கும் போதெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு இந்த பட்ஜெட் உரையை பார்த்திங்கன்னா அது ஒரு இந்தி திணிப்புமே இருக்குது. பெரும் வருமானம் பெறுபவர்கள் ஏன் கூடுதல் வரி கட்டக்கூடாது என்ற கேள்வி இருக்குது. உண்மையளவில் பட்ஜெட் ஒதுக்கீடு என்பது, ஒட்டுமொத்த பட்ஜெட் செலவுக்கான ஒதுக்கீடு என்பது ஒரு நெருக்கடியான ஆண்டில் அரசு முன்கை எடுத்து செயல்பட வேண்டிய கட்டத்தில் குறைஞ்சிருக்கு என்பது ஒரு மிக தவறான அணுகுமுறையை அது காட்டுது. பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய 2023-24 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை முன்வைத்து நீண்ட ஒரு உரையாற்றியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன அம்சங்கள் மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற முறையில் ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுது. முதல்ல நான் சொல்ல விரும்புகிறது, எத்தகைய ஒரு புறச்சூழலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் இந்தியாவில்னு பார்த்திங்கன்னா, பன்னாட்டு அளவில் ஒரு வலுவான பணவீக்கம் என்பது தொடர்கிறது. யுக்ரைன் ரஷ்யா யுத்தம் கொஞ்சம் தீவிரப்படுத்தியிருக்கலாம், பட் ஏற்கனவே அந்த பணவீக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டிருந்தது. மேலைநாட்டு மத்திய வங்கிகளும் வந்து இந்த பணவீக்கத்தை கணக்கில் கொண்டு மிக வேகமாக அந்த நாட்டினுடைய வட்டி விகிதங்களை உயர்த்தி வருகிறார்கள். இதுவும் வந்து தொடர்ந்து ரெண்டு காரியங்களை செய்யும். ஒன்று, பணவீக்கத்தை மட்டுப்படுத்தக்கூடிய முயற்சியாக அவங்க முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன செய்யும்னா, ஒரு முதலீட்டுக்கான வாய்ப்புகளையும் குறைக்கும். அப்போ ஒரு தொழில் மந்தநிலை என்பது இந்த மேலை நாடுகளில் உருவாகி அது உலகம் முழுவதும் பரவும். உலக வங்கி உட்பட, ஐஎம்எஃப் உட்பட அவங்க அண்மை காலங்களில் தெரிவிக்கக்கூடிய விவரங்கள் இவ்வளோ தூரம் உண்மைங்கிறது அடுத்த கேள்வி. என்ன அப்படின்னு சொன்னால், வருகிற 2024வது ஆண்டு என்பது மிக சோதனைமிக்க ஆண்டாக இருக்கும், உலக அளவில் மந்தநிலை இருக்கும் என்றெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு ஒரு நெருக்கடியான பொருளாதார சூழல் இங்கே இருக்கிறது. இந்தியா வந்து ஒரு 30 ஆண்டுகாலமாக தாராளமயமாக்கல்களை பின்பற்றுவதன் விளைவாக பன்னாட்டு பொருட்கள் இங்கே மிக சுலபமாக வர முடியும் என்ற சூழல் ஏற்பட்டு இந்தியாவினுடைய அந்நிய வர்த்தக கணக்கை எடுத்து நீங்கள் பார்த்து, நம்ம சரக்கு ஏற்றுமதியின் மதிப்பை விட மேலே பிற நாடுகளிலிருந்து நாம் இறக்குமதி செய்யும் சரக்கு மதிப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. தேச உற்பத்தியில் ஒரு கணிசமான தொகையாக இருக்குது. கிட்டத்தட்ட 10% ஆஃப் ஜிடிபி என்ற அளவிற்கு, 10% என்ற அளவுக்கு ஜிடிபியில் என்ற அளவிற்கு ஒரு கட்டத்தில் 2013 அவங்க சொல்லக்கூடிய சரக்கு வர்த்தக பற்றாக்குறை, மெர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெபிசிட் என்பது அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த ஆண்டும் அது கணிசமாக இருக்குது. இது ஓரளவுக்கு எப்படி ஈடுகட்டப்படுதுன்னு சொன்னால், வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய உழைப்பாளி மக்கள் தங்கள் குடும்பங்களுக்கு பணம் அனுப்புகிறாங்க. இங்கே நம்ம சொல்வது மல்யாக்களும் மோடிகளும் அல்ல, சாதாரண உழைப்பாளி மக்கள் குடும்பத்துக்கு பணம் அனுப்புகிறாங்க. கடுமையாக உழைத்து விட்டு சம்பாதிச்சு அதை பெறும்போது அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான அந்நிய செலாவணி வரத். இன்னொரு பக்கம் மென்பொருள் ஏற்றுமதி போன்ற அதேமாதிரி சுற்றுலா இதிலெல்லாம் நமக்கு நிகரமாக அந்நிய செலாவணி நம்மால் ஓரளவுக்கு ஈட்ட முடியுது. நெட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ், சேவைத்துறை ஏற்றுமதியில் நிகரமாக நமக்கு அந்நிய செலவணி கிடைக்கிது. ஆனால் இதெல்லாம் சேர்த்தா கூட அந்த பள்ள ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ அந்த இடைவெளியை யார் இட்டுனு போகிறாங்கன்ட்டு வரும்பொழுது தான் அயல் நாட்டு மூலதனம் இங்கே வர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அரசுக்கு இருப்பதாக அரசாங்கம் தொடர்ந்து சொல்லி வருகிறது. அப்போ அதை ஒட்டி தான் பன்னாட்டு சூதாட்டுக்காரர்களுக்கு நம்ம எந்த ஒரு நெறிமுறையும் வற்புறுத்தாமல் நீங்கள் வாங்க, வந்து இங்கே பங்கு சந்தையில் சரக்கு சந்தைகளில் நீங்கள் பாட்டு ஊக வணிகம் பண்ணுங்கள், சூதாட்டம் செய்யுங்க, போயிடுங்க, திரும்பி வாங்க, வந்துக்கிட்டே இருங்க, எங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்நிய செலாவணி தேவைப்படுது என்ற பாணியில் நம்முடைய கொள்கைகள் அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த அப்படி அந்நிய செலாவணி இங்கே வருமா என்ற கேள்வி. இப்போ ரைட் நவ் இந்த ஆண்டு நம்முடைய நிகரமாக நமக்கு வரக்கூடிய
அந்நிய செலாவணி சம்பந்தப்பட்ட நடப்பு கணக்கு பற்றாக்குறை, கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் பேமெண்ட் டெஃபிசிட், அந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறை என்பது கிட்டத்தட்ட தேச உற்பத்தி மதிப்பில் ஒரு 3% வருது. அப்போ இது ஒரு அபாயகரமான நிலைமை என்று பொருளாதார ஆய்வறிக்கை உட்பட பலரும் அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்போ இதை பற்றி இந்த பட்ஜெட் ஏதாவது முனைப்பு காட்டுப்பார்த்தா ஒன்றும் இல்லை. பன்னாட்டு இந்நாட்டு சூழல் சவாலாக இருக்கக்கூடிய இடத்துல சும்மா நம்மளை இந்தியா ஒரு நட்சத்திர நாடு என்றுலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு பெருமிதப்படுத்துவது எந்த வகையிலையும் உதவாது. அப்போ உண்மையிலேயே இந்த எதிர்கொள்ளக்கூடிய பன்னாட்டு நாட்டு பெருஞ்சவாலுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன யுக்தி வச்சுருக்கீங்க என்றெல்லாம் கேட்டு அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என்பதை கவலையோடு பார்க்க வேண்டும். இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற தரவுகளை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நிலவுகின்ற வருங்காலத்தில் அதிகமாகக்கூடிய மந்த நிலை இருக்குது பாருங்கள். கிராக்கி இல்லை, பொருளாதாரம் வந்து மிக மெதுவாக தான் அதிகரிக்குது அல்லது தேக்கமாக இருக்குது என்று சொல்லும்போது பன்னாட்டு அளவில் இந்தியாவையும் அது நிச்சயமாக தாக்கம், நம்முடைய ஏற்றுமதி குறையும், நம்மால் வந்து ஏற்றுமதி தாக்கப்படிக்க முடியாது. ஒரு மந்தநிலையை எதிர்கொள்ளும்பொழுது அதை எதிர்த்து பொருளாதாரத்தினுடைய ஊக்கத்தை அங்கே ஏற்படுத்துவதற்கு, ஒரு கிராக்கியை மேம்படுத்துவதற்கு அரசு கூடுதலாக செலவு செய்யணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் வாங்கும் சக்தி இருக்கும், தொழில்கள் துவங்கும், சிறு குறு தொழில் மூலமாக உதவி கிடைக்கும். இப்படிலாம் நம்ம பண்ணினோம், விவசாயிகளுக்கு இப்போ உழைப்பாளி மக்களுக்கு கொஞ்சம் கையில் பணம் புழங்கிச்சுன்னா பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு, கிராக்கி மேம்படக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரம் ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கிராக்கியை மேம்படுத்துவது என்ற திசை வழியில் அரசினுடைய செலவுகளை உயர்த்தும் வகையில் இந்த பட்ஜெட் பயணிக்கவில்லை. மாறாக சென்ற ஆண்டு ஒன்றிய அரசினுடைய மொத்த பட்ஜெட் செலவு என்பது ஒரு 41.8 லட்சம் கோடி ரூபாயாக இருந்துச்சு. இந்த ஆண்டு 45 லட்சம் கோடியாக போடப்பட்டிருக்கிறது பட்ஜெட் மதிப்பீடு. உண்மையிலேயே என்ன செலவாகும் நமக்கு தெரியாது. அப்படின்னா ஒரு 7% என்பது தான் அதிகரிப்பு. இது பணவீக்கத்துக்கு ஈடுகட்ட கூட செய்யாது, பணவீக்கமே 7% மேலே இருக்குது. அப்போது உண்மையளவில் பட்ஜெட் ஒதுக்கீடு என்பது, ஒட்டுமொத்த பட்ஜெட் செலவுக்கான ஒதுக்கீடு என்பது ஒரு நெருக்கடியான ஆண்டில் அரசு முன்கை எடுத்து செயல்பட வேண்டிய கட்டத்தில் குறைஞ்சிருக்கு என்பது ஒரு மிக தவறான அணுகுமுறையை அது காட்டுது. அவங்க வந்து டிமாண்டை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, ஜனங்கள் பற்றி கவலை இல்லை என்று தான் நம்ம முடிவு கோர வேண்டும். இதுவும் மட்டும் இல்லாமல் தேச உற்பத்தி மதிப்பு அதிகரித்ததாக அரசாங்கம் சொல்லுது. க்ரோத் இருக்குது, நம்ம வந்து ஒரு ஸ்டார் பர்ஃபார்மரு, இந்த ஆண்டு வந்து க்ரோத் வந்து 7% கிட்ட இருக்கும்லாம் சொல்கிறாங்க, 7% இருக்கும்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா தேச உற்பத்தி மதிப்பின் விகிதமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய செலவு இன்னும் குறையுது என்றார். அப்போது இது ஒரு தவறான அணுகுமுறை என்பதை பதிவு செய்ய வேண்டியிருக்கு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த 8 ஆண்டு காலத்திலே இந்த ஒன்றிய அரசு என்பது பன்னாட்டு இந்நாட்டு பெருமுதலாளிகளுக்கு ஏகப்பட்ட வரிச்சலுகை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து 30% ப்ளஸ் சர்சார்ஜ் என்று இருந்த கார்ப்பரேட் வரி விகிதம் இன்றைக்கு வந்து 22% என்று குறைக்கப்பட்டிருக்கு. அதுவும் கூட முழுமையாக வசூலாகிறதா, அவங்க சொல்கிற கணக்கு தானே, நம்ம ஒன்றும் அந்த கணக்குகளை சரிபார்க்க கூட நம்மள்ட்ட ஏற்பாடு கிடையாது. ரேண்டமாக அவங்க சொல்கிறாங்க, நம்ம ஏற்றுக்கிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய தில்லுமுல்களும் இருக்குது என்பது. அண்மையில் வெளியிடப்பட்ட ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை செல்வந்தர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் கூடிய மிகப்பெரிய இடைவெளியை குறிப்பிடும் பொழுது ஒரு 50% மக்கள்கிட்ட மொத்த சொத்தில் ஒரு 3-4% கூட கிடையாது. மறுபக்கம் ஒரு டாப் 1% வந்து நாட்டினுடைய மொத்த சொத்தில் பாதிக்கு மேலே கையில் வச்சுருக்கிறாங்க என்ற ஒரு கொடிய ஏற்றத்தாழ்வை சுட்டி காட்டியது. அப்போ அது என்ன சொல்லிச்சுன்னா, இன்றைக்கு வந்து ஒரு 3 ஆண்டு காலம் பெருந்தொற்று மந்தநிலை, உலகம் அளவிலும் மந்தநிலை தொடரப்போகுது. இந்த சூழலில் அரசினுடைய தலையீடும் அரசு அதிகபட்சமாக வந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியம் என்று அது வலியுறுத்தி, இதுக்கெல்லாம் வந்து பணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, உண்மையிலேயே இந்த பெரும் செல்வந்தர்கள் மீது ஒரு குறைந்தபட்ச சொத்து வரி, வாரிசு வரி போன்றவை போடப்பட்டால் வளங்களை திரட்ட முடியும், செலவுகளை மேற்கொள்ள முடியும், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் ஆரோக்கியம் போன்ற நியாயமான மனித நாகரிக இலக்குகளை நோக்கி நாம் பயணிக்க முடியும். ஆனால் அரசுகள் செய்ய மறுக்குது என்ற பாயிண்ட்டை அவங்க ஆக்ஸ்ஃபார்மில் சொன்னாங்க. இந்தியா பற்றிய அறிக்கையில் அதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க, தொடர்ந்து கல்விக்கும் ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய அரசினுடைய ஒதுக்கீடுகள் என்பது மிக குறைவாக இருக்குது, செல்வந்தர்கள் மீது வரி போடும் முனைப்பே இல்லை. நீங்கள் வந்து ஒரு தகவல் மீண்டும் மீண்டும் பொதுவெளியில் சொல்லப்பட்டாலும் மீண்டும் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா ஊடகங்கள் அதை முழுசும் மறைச்சிடுறாங்க. இந்திய நாட்டினுடைய மொத்த தேச உற்பத்தி மதிப்பில் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகள் விதிக்கின்ற மொத்த வரி வருமானம் என்பது தேச உற்பத்தி மதிப்பில் ஒரு 15-16% தான் இருக்குது. அதிலும் குறிப்பாக கொடுக்கும் திறன் அடிப்படையில் செல்வந்தர்கள் மீது வரி போடுறீங்க, அது உயர் வருமானத்தின் மீது வரி போடுறீங்கன்னா
அது பொருத்தமாக இருக்கும். அப்படி நம்ம போடுறதில்ல. ஸோ ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் இணைந்து வசூலிக்கின்ற மொத்த வரி வருமானத்தில் 2/3 மறைமுக வரிகள், ஜிஎஸ்டி போன்று, கலால் வரி போன்று, இறக்குமதி வரி போன்று, சாதாரண மக்கள் மீது அவர்கள் பொருட்களை வாங்கும் பொழுது சுமத்தப்படுகின்ற வரி. இதை இந்த பழுவின் பெரும்பகுதியை சாதாரண மக்கள் தான் ஏற்றுக்கிறாங்க, ஏழை மக்கள் கொடுக்குறாங்க. இவர்களுக்கே அவங்க மொத்த வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு. இதெல்லாம் ஜிஎஸ்டியில் போட்டிங்கன்னா அது கூட அரிசிக்கே ஜிஎஸ்டி போடுற அரசாங்கத்தை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது ஒரு ஒரு உணவுக்கு கூட ஜிஎஸ்டி போடக்கூடிய ஒரு ஈவிரக்கமற்ற ஒரு அணுகுமுறை என்பது எப்படி சரியாக இருக்கும் என்ற கேள்வி இருக்குது. மக்களுடைய வாங்கும் சக்தியை உயர்த்தும் வகையில் அரசுகள் செலவிட வேண்டும் என்று சொன்னால், அடிப்படை நலன் சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் சொன்னால், வேலையின்மையை பின்னுக்கு தள்ளி வேலை வாய்ப்பை உருவாக்கணும் என்று சொன்னால், சிறு குறு தொழில் முனைவரை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், சிறு குறு விவசாயிகளை பாதுகாக்கணும் என்று சொன்னால், அரசினுடைய செலவுகளிலும் பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும். முதலீட்டுக்காக நான் ஒரு நல திட்டங்களுக்காக அதிகரிக்கணும். ஆனால் அதற்கான வளங்களை திரட்டுவது என்பதற்கு ஒரே சாத்தியப்பாடு, செல்வந்தர்களின் மீது உரிய வகையில் வரி போடுவது தான். பட்ஜெட்டில் ஏற்கனவே வந்து எந்த முனையும் கடந்த காலங்களில் காட்டப்படல. இந்த பட்ஜெட்லேயும் வந்து செல்வந்தர்கள் மீது வரி போடுவது என்பது இல்லை. கிளாஸுக்கு நாங்கள் வந்து வரி செலவு கொடுத்துருக்குறோன்றாங்க. அதன் மூலமாக 35,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே செல்வந்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரி செலவுகள் விளைவாக பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் நம்ம இழந்திருக்கிறோம். சாதாரண சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய லோவர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு நியாயம் இருக்கு அவங்க கேட்குறதுல. ஏன்னா தொடர்ந்து விலைவாசி ஏறி போகுது, அதை ஒட்டி வருமானங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகவே அதில் வந்து ஒரு அந்த ஸ்லாபெல்லாம் ரிலீஃப் கொடுக்கணும், வருமான வரிகளை கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும் கேட்குற நியாயம்னா, இது ஒரு சிறிய பகுதி தான். செல்வந்தர்களுமே நிறைய வரி போட்டிருக்க வாய்ப்பு இருந்தது, ஏன் போடலை? ஏன் வாரிசு வரி போடலை, சொத்து வரி போடலை? நீங்கள் நீக்கினீங்களே, உங்கள் அரசாங்கம் தானே சொத்து ரத்து பண்ணிச்சு. அப்போது சொத்து வரி, வாரிசு வரி, செல்வந்தர்களுக்கு கூடுதலான வருமான வரி, இந்த பட்ஜெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், மிக அதிகமாக பணம் வைத்திருக்கக்கூடிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் மீது ஒரு வரி கொண்டு வரப்பட்டது, சர்சார்ஜ் கொண்டாங்க, அதை கூட நிதியமைச்சர் எடுத்துட்டாங்க. அப்போ ஹையஸ்ட்டு பிராக்கெட்டில் கூட தனிநபர் வருமான வரியில் அது 42% இருந்து இப்போ 37% குறைய போகுது. அப்படின்னா இதுக்கு எந்த நியாயமும் இல்லை. பெரும் வருமானம் பெறுபவர்கள் ஏன் கூடுதல் வரி கட்டக்கூடாது என்ற கேள்வி இருக்குது. அஃப்கோர்ஸ் நான் ஒன்று சொல்லுவேன், அதாவது உடைமையின் விளைவாக கிடைக்கின்ற வருமானத்தை கட்டாயமாக கடுமையாக நம்ம வரி போட வேண்டும். உழைப்பின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை அப்படியே பார்க்க முடியாதாகவே உயர் வருமானமாக இருந்தால் கூட உழைத்து பெறுகின்ற வருமானத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி வந்து இந்த தேசத்தினுடைய தேவைகளை கருதும் பொழுது மிக உயர்ந்த அளவில் வருமான இருப்பவர்களுக்கு ஏன் நாம் வந்து வரி விகிதத்தை குறைக்க வேண்டும் என்ற கேள்வியும் அதில் இருக்கிறது. இதனுடைய விளைவு என்ன என்று அடுத்து நம்ம பார்க்கலாம். அதாவது இப்படி அரசு வந்து ஒன்று தன்னுடைய வரி வருமானத்தை உயர்த்துவதில், செல்வந்தர்கள் மீது வரி போடுவதில் மிகுந்த சுணக்கம் காட்டுவதன் விளைவாக அது தன்னுடைய செலவை சுருக்கிக் கொள்கிறது. அப்போ செலவை சுருக்கிக் கொள்வதன் பொருள் என்ன? மக்களுக்கு அத்தியாவசியமான மானியங்கள் வெட்டப்படுகின்றன. உர மானியம், உணவு மானியம், எரிபொருள் மானியம், இவையெல்லாம் இன்றைக்கு வெட்டப்படுகின்றன. சென்ற ஆண்டு இந்த ஆண்டு வெட்டப்பட்டிருக்கின்றன. நடைமுறையில் அது வந்து மீண்டும் கொஞ்சம் உயர்த்த வேண்டிய நெருக்கடி அவங்களுக்கு ஏற்படுங்கிறது உண்மை. ஆனால் வெட்டப்பட்டிருக்கு, பட்ஜெட்டில் கடுமையாக வெட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி முக்கியமான துறைகளுக்கான ஒதுக்கீடுகள், ஊரக வளர்ச்சித்துறை, அதனுடைய ஒதுக்கீடில் எந்த ஒரு உயர்வும் இல்லை, மிக குறைவான உயர்வு தான் இருக்குது. அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம், அதன் அடிப்படையில் எவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் கிராமங்களில் என்று நம்ம பேசிட்டுருக்கிறோம். கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு 200 நாட்கள் வேலை, கூலி உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வந்து உழைப்பாளி மக்கள் அவருடைய அமைப்புகள் மூலமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் அரசு என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால், சென்ற ஆண்டு 89,400 கோடி ரூபாய் எம்என்ரேகா அவருக்கு செலவழிக்கப்பட்டது, இந்த ஆண்டு 60,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 1/3 குறைச்சிருக்கிறாங்க. இதுக்கு எந்த நியாயமும் கிடையாது. கேட்டால் அவங்க என்ன மாதிரி சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க செலவழிக்கிட்டோம் அப்புறம் கொடுப்போம். இதெல்லாம் வந்து மக்களை ஏய்க்கின்ற ஏற்பாடு தான். அப்போது இது ஒரு கடுமையாக நம்ம வந்து விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் வந்து எம்என்ரேகாக்கான ஒதுக்கீடு உழவு மிகப்பெரிய அளவு குறைக்கப்பட்டிருப்பது. அதே மாதிரி தான் மாநில அரசுகளுக்கு கிடைக்க வேண்டிய நிதிகளை ஒன்றிய அரசு இன்றைக்கு வந்து முடக்கி வைத்து மாநில அரசுகளுடைய செயல்பாடுகள் கூடுதலாக தலையிடுகிறது என்பதையும் நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியுது. சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸு, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ் போன்றவற்றுக்கு கூடுதல் முனைப்பு இருக்குது. மாநில அரசுகள் அவர்களே முடிவெடுத்து செய்யக்கூடிய வகையில் வளங்களை அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதில் ஒன்றிய அரசு தயாராக இல்லை என்பதையும், மிக உயர்ந்த வட்டி வீதங்களை அவன் கடன் வாங்க வேண்டியிருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். ஒன்றிய அரசு வந்து தொடர்ந்து மாநில அரசுகளுக்கு நியாயம் வழங்க மறுக்கிறது. ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க, அந்த ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் என்ற ஒரு சமஷ்டித்தன்மையிலான மத்திய மாநில உறவுகள் வந்து இங்கே இல்லை.
ஒன்றியங்கள் ஒன்றிய அரசு கை ஓங்கியிருக்கு. மாநிலங்களை அது வந்து தன்னுடைய ஆளுமைக்குட்பட்ட பிரதேசங்களாக அது பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அதுக்கு இருக்குது. இது வந்து பட்ஜெட்லேயும் வெளிப்படுது. முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கோ சிறு குறு தொழில் முனைவரால் விவசாயிகளால் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. பல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, பல அறிவிப்புகள் இருக்குது. நிதியமைச்சர் பேசும்பொழுது 100வது ஆண்டு நடக்கும்போதெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வேறு ஒரு இந்த பட்ஜெட் உரையை பார்த்திங்கன்னா அது ஒரு இந்தி திணிப்புமே இருக்குது. நிறைய இந்தி வார்த்தைகள் அதில் வந்து நமக்கு வழங்க மாட்டேங்குது. பிற மொழிகள் மீதான தாக்குதல் என்று கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம். ஒதுக்கீடுகளை வைத்து பார்த்தாலும் நீங்கள் வந்து கல்வி, ஆரோக்கியம், எம்என்ரேகா, ஊரக வளர்ச்சி, வேளாண் துறை இது போன்ற துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் ஒன்று அதிகரிக்கவே இல்லை அல்லது நெகட்டிவில் கூட போயிருக்கு என்று தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இது ஏற்புடையதல்ல. இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும், நம்ம உலகத்துலேயே ஒரு ஸ்டார் எக்கானமி என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான மதிப்பீடு. இன்றைக்கி தான் பார்த்தீங்க, இவங்க இவ்வளவு விரிவான பட்ஜெட் விலை நிகழ்த்தினாலும் சந்தை என்பது அதானி சமாச்சாரத்தில் படுத்து கிடக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இன்னும் சவால்கள் நமக்கு முன்னாடி இருக்குது. அப்போ இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்குவதற்கு, விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு, தொழில்துறைகள் சிறு குறு தொழில் முனைவரை பாதுகாப்பதற்கு, மாநிலங்களை வலுப்படுத்துவதற்கு, கல்வி ஆரோக்கியம் போன்ற மனிதவளத்துறைகளில் மேம்பாட்டை காண்பதற்கான முனைவுகள் எதுவும் இல்லை. மாறாக ஏற்கனவே இந்த ஒதுக்கீடுகளை கூட தொடராக ஒன்றிய அரசு மறுத்து வருவது என்பது மிகவும் வருந்தத்தக்கது என்று தான் நான் கருதுகிறேன். ஆகவே அப்படி தான் இந்த பட்ஜெட்டை நான் பார்க்குறேன்.